கன்னியாகுமரி மாவட்டம் பழுக்கல் பகுதியை சேர்ந்தவர்தான் கமலம், வயது 65. இவருடைய கணவர் இறந்த நிலையில் தன்னுடைய மூத்த மகளான குமாரபுரம் அருகே பெருஞ்சிலம்பு என்ற பகுதியில் வசித்து வரும் ராஜம், வயது 45 என்பவர் வீட்டில் தனியாக கொட்டகை அமைத்து வசித்தும் வருகிறார். தினமும் மலை பகுதிகளில் விறகு வெட்டும் பணிக்கு சென்று திரும்பும் அவர், இன்று காலை விறகு வெட்டும் பணிக்கு வீட்டிலிருந்து வெளியே திரும்பும் போது அங்கே வந்த வாலிபர் ஒருவர் அந்த மூதாட்டியை மிதித்து வீட்டிற்குள் தள்ளிவிட்டதோடு அவரது கழுத்தில் தான் கையில் கொண்டு வந்த கத்தியால் குத்தியுள்ளார். இதில் படுகாயமடைந்த அந்த மூதாட்டி கமலம் சம்பவ இடத்திலேயே உயிரும் இழந்தார். அலறல் சத்தம் கேட்டு அங்கே வந்த உறவினர்கள் இது குறித்து கொச்சிக்கோடு போலீசாருக்கும் தகவலும் கொடுத்தனர். தகவல் அறிந்து அங்கே வந்த போலீசார் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்த மூதாட்டியை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியும் வைத்தனர். ஆனால் உடனடியாக விசாரணை தொடங்கப்பட வேண்டும் என உறவினர்கள் வலியுறுத்தியதால் சடலத்தை காவல் நிலையம் கொண்டும் சென்றனர். பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில் மூதாட்டியை கொலை செய்து அவருடைய மூத்த மகளான ராஜம் என்பவரது மூத்த மகளான மாரியம்மாள், வயது 25 என்பவருடைய கணவரான ராஜா, வயது 30 என்பதும் தெரிய வந்தது. தொடர்ந்து விசாரணையில் மாரியம்மாளும் அதே பகுதியை சேர்ந்த கூலி தொழிலாளியான ராஜா, வயது 30 என்பவரும் கடந்த 7 வருடங்களுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டதாகவும், 7 வருடங்களாகவே குழந்தை பாக்கியம் இல்லாதால் தற்போது 12ஆம் வகுப்பு படிக்கும் மனைவியின் தங்கையை திருமணம் செய்து தர வேண்டும் என்று கடந்த 2 மாதங்களாகவே தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதற்கு மூதாட்டி எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அவரை கத்தியால் கழுத்தை குத்தி கொலை செய்ததாக தெரிய வந்த நிலையில்தான் தப்பியோடிய ராஜாவையும் தேடி வரும் போலீசார் 18 வயதுக்கு முன்பே ராஜாவை திருமணம் செய்து கொண்ட மாரியம்மாளையும் அழைத்து காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தியும் வருகிறார்கள். தங்கை திருமணம் செய்து வைக்க கோரி தனது மனைவியை 2 ஆண்டுகளாகவே தலைமறைவாக கேரளாவில் வைத்திருந்த ராஜா நேற்றிரவு சொந்த ஊருக்கு வந்த நிலையில்தான் மீண்டும் மனைவியின் தங்கையை திருமணம் செய்து தர கேட்டு விரக்தியில் கொலை நடந்ததும் தெரிய வந்தது. தலைமறைவான குற்றவாளியான ராஜாவை தேடும் பணியில் போலீசார் தற்போது தீவிரமாக ஈடுபட்டும் வருகிறார்கள்.